அஸ்லாம் வலைக்கும் வணக்கம். இவர் எங்கள்ட நண்பன் வந்து குமார், இந்த நாட்டில் இருக்கிற இனவாதி. யார்? ஜினேஷ். அடே பச்சைப்பையா, பாரு இங்கே பாரு. மச்சான், முஸ்லீம் மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் எல்லாத்தோடையும் நல்லா மிச்சங்காலம் மகிக்கிறீங்க. இந்த இது இங்கே எப்படி உங்களோட நடந்து கொள்றா? எல்லாரும் எல்லாம் நல்லா தான் நடந்து. நீங்கள் இந்த கடையிலுக்கு போனால் இப்போ நீங்கள் தமிழாக்கள்னு சொல்லி போட்டு உங்களுக்கு அந்த உடுப்புக்குள்ளே புற்றுநோய் வர மாதிரி ஏதாவது வச்சு தராடா? இல்லை, உடுப்புகளுக்குள்ள நான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளுக்குள்ளே ஏதாவது போட்டு தராடா? இல்லை. நாட்டிலையும் இப்படி ஏதாவது நடந்திருக்காங்க? உங்களோட ஆக்கள் முஸ்லீம் ஆக்கள் ஏரியாவில் வியாபாரம் செய்கிறாளா? ஓ, நிறைய பேர். ஏதாவது பிரச்சனை வருதா? ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா மனுஷன் தானே அழகிறதுக்கு தானே நாட்டில் இருக்கும். எந்த இடத்துல பாருங்க, இது வந்து எங்களோட ஃப்ரெண்டு குமார். அடே பச்சைப்பே அஜினேஷ் இங்கே பாரு, இனவாதம் இருக்கில்லவா அருண் இவர். சரியா பாரு எப்படி இருக்கிறோம்ண்டு. இதாண்டா ஒற்றுமை, விளங்குதா? நாங்கள் மனுஷன், ரத்தம் எல்லாம் ஒன்று தான் எங்கிட்ட. விளங்குதா? நல்லா பாரு, இதை மாதிரி பல பேர் இருக்கு எங்கிட்ட. இன்றைக்கு வந்திருக்கிறார் இவர் மட்டும்தான். விளங்குதா? எப்படி இருக்கிறோம் உண்டா? ஆ, இதுதான்டா நாங்கள், எங்கட ஒத்துமை இதுதான். விளங்கி கொள்ளும். உனக்கு நிறைய பேச்சு பேசிக்கிறேன். இன்னைக்கு 1000 பேர் 2000 பேர் ஷேர் பண்ணிக்கா என் வீடியோஸ். சும்மா பேச்சு பேசிக்கிறேன் உனக்கு. இதுக்கு பிறவு இந்த ஃபேஸ்புக் பக்கம் வந்துடாத. உன்னோட தமிழன் பேரை மாற்றி நீ முதலாவது தமிழன் ஜினேஷ்ன்று போடாமல் ஜினேஷ்ன்று சொல்லி போடும். தமிழன் சொல்கிறதுக்கு இந்த அறிகிறான், இவன் தான் தமிழன். விளங்குதா? மாற்று மத இந்து மத சகோதரர்களான எங்கிட்டாது உடன்பிரவா சகோதரர்கள். எப்படி இருக்கிறோம் உண்டாகிறோம்? ஆ, இப்படித்தாண்டா மனுஷன் வாழணும். எங்களுக்கு தேவை ஒற்றுமை. முஸ்லீமாக்கள் வந்து ஒற்றுமையை தான் எதிர்பார்க்குறாங்க. நீ சொல்கிற மாதிரி கருத்தரம் மாத்திரை போடுறல, நீ சொல்கிற மாதிரி உள்ளாடைகளுக்குள்ளே அந்தந்த இதுகள் போடுறல. அடுத்தது முஸ்லீமாக்கள் ஏரியாவில் வந்து நிறைய தமிழ் மக்கள் தான் பிஸ்னஸ் செய்கிறாங்க. நாங்கள்லாம் இப்படி ஒன்றுக்கு அந்நிய உண்ணியமாக நாங்கள் வைக்கிறோம். உன்ன மாதிரி விஷக்கிருமிகளை முதல்ல இந்த புலிகளை கொல்லக்குள்ளால், இந்த விடுதலை புலிகளை கொல்லக்குள்ளால் நல்ல மனிதர்களை கொண்டுட்டானுங்கள். உன்ன மாதிரி விஷக்கிருமிகளை கொல்லலை. இதுதான் கேஷ், வேறொன்றும் இல்லை. உன்ன மாதிரி ஆக்களை முதல் போட்டிக்கணும். எனவே நல்லா பாரு ஜினேஷ், நீ ஜினேஷ், இவர் வந்து அருண். சரியா, நல்லா பாரு. உன்ன நாட்டுகளில் நீ இதுக்கு போகிற ஃபேஸ்புக்கில் தமிழன் ஜினேஷ்ன்ட்டு போடாமல் மொட்டை ஜினேஷாக போடு, போட்டு அழிச்சு போடு. விளங்குதா? உனக்கும் ஜினேஷுக்கு இந்த தமிழ் பேருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்து மதம் உண்டா? இது இந்து மதம், நான் முஸ்லீம் மதம். நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம் அண்ணா? எல்லோருமே இருக்கிறா, நிறைய பேர் ஆக்களிக்கிறா பாருங்கள். எல்லாருமே வந்து எவ்வளோ அந்நிய உண்ணியமாக பழகிட்டிருக்கிறோம்ன்றதை பாருங்கள். விளங்குதா? இதுக்கு பிறவும் இந்த முஸ்லீம் மக்கள் கருத்தரம் மாத்திரை போடுறாங்க. இந்த அது போடுறா இது போடுறாண்டு அள்ளி தூக்கிட்டு வரப்படா நீ ஃபேஸ்புக்கில். வந்த என்ன உண்டை ஃபேஸ்புக் வைக்காது. எனவே மச்சான் சொல்லு, மச்சான். அஸ்லாம் வலைக்கும். அஸ்லாம் வலைக்கும். ரைட், பாய். பொத்துக்கிறிக்கணும் கம்முன்னு கும்முன்னு.